டக்கர் பாபா காம்ப்ளெக்ஸில் இருக்கோம், வினோபா ஹாலில் நிச்சயமாக மீட்டிங் இருக்கும். அதுக்கு நீங்கள் எல்லாரும் தவறாமல் வரணும். எங்களுக்கு வந்து இதை பற்றி நிறைய ஆவணப்படுத்தணும்னு ஒரு ஆசை இருக்குது. எல்லாரும் சேர்ந்து இதை ரொம்ப நல்லா பண்ணணும் என்னுடைய வேண்டுகோள். எல்லாரும் சேரணுங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். இன்றைக்கு ரொம்ப நாலாவது நாள், இதே மாதிரி கடந்த மூணு நாளில் நடந்த ஒரு பிரவாகம் இன்னைக்கு நடக்க போகிறது. சிவராமகிருஷ்ணா, இந்த ப்ரோக்ராம்லேயே ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரக்சராக ஃபாலோ பண்ணுறோம் நாங்கள். முதல் நாள் ஒவ்வொரு நாளும் ஒரு ஆஸ்பெக்ட். இன்றைக்கு இருக்கக்கூடிய கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரகதீஸ்வரர் கோவில் வந்து சோழர் கலையினுடைய ஒரு சிகரத்தில் ஒன்று. இதை வந்து அறிஞர் குடவாயில் பாலசுப்ரமணியம் ஐயா வந்து நமக்கெல்லாம் சொல்ல போகிறாரு. ஆனாலும் அதற்கு முன்னால் சோழர் கலை மரபுங்கிறத பற்றி ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன். நமது நண்பர் விஜய் சிங்கப்பூரில் இருக்கார், ஒரு ரொம்ப ஆர்வமானவர். அவர் வந்து போயட்ரி இன்ஸ்டோன்னு ஒரு பிளாக் ஒன்று வச்சுருக்கார், ரொம்ப பாப்புலர். அவரை பற்றியும் ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கணும்னு அவரை கேட்டுக்கிறேன். அவர் வந்து இன்றைக்கு முதல்ல வந்து ஆரம்பிக்க போகிறது சோழர் கலை மரபை பற்றி ஒரு முன்னோட்டம். அதற்கப்புறம் வந்து ஐயா குடவாயில் பாலசுப்ரமணியம் ஐயா வெங்கட சோழபுரத்தை பற்றி பேச போகிறார். வணக்கம். ஓகே, நவ் எங்களை மாதிரி இந்த இந்தியாவில் இல்லாத ஆளுங்களுக்குலாம் இட்ஸ் எ ட்ரெமெண்டஸ் பூன். நான் பல மணி நேரம் பத்ரியோட வீடியோஸ்லாம் பார்த்துட்டுருக்கேன். ஸோ ஐ ஃபீல் தட் டுடே ஐ எம் ஹானர்ட் டு பி அமங்ஸ் கிரேட்ஸ் ஃபார் கிவிங் ஏ ஸ்மால் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ வாட் ஐம் கோயிங் டு டூ நவ், வி ஜஸ்ட் கோயிங் டு சீ. நார்மலாக சமர்ப்பணம் கடைசியில் போடுவோம், பட் ஐ திங்க் இட் இஸ் ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி நிகரில்லா கலைக்கு வாழ்வையை அர்ப்பணித்த, அழிவில்லா சிற்பங்களை படைத்த படைப்பாளி முதல் வணக்கம். அற்புத கலையை அதற்கு வளர்த்த அரசர்களுக்கும் இன்றும் நம் புலதனங்களை மதித்து ரசனையுடன் பார்க்கும் உங்கள் எல்லாருக்கும் இது சமர்ப்பணம். வாட் எவர் யூ வாண்ட் டு சீ டுடே இஸ் அன் எக்ஸ்போசிஷன் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் ஆர்டிஸ்ட் ஹூ டிட் நாட் ஈவன் கேர் டு ஸ்கல்ப்ட் ஹிஸ் நேம். இப்போ ஒரு படம் போட்டால் கூட கீழே பேர் போட்டு அதுக்கு கமெண்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுற நேரத்தில் இது வரைக்கும் நீங்கள் பார்க்குற எதுக்குமே யார் சந்திக்கிறான்றது தெரியாது. Am I audible now? Yes. Okay. முதல்ல கோயிலை பற்றி பார்க்க போகிறோம். வி ஆர் கோயிங் டு சீ கங்கை கொண்ட சோழபுரம் சார் பேச போகிறாங்க. ஒன் ஆஃப் த த்ரீ லிவிங் சோழா டெம்பிள்ஸ், யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட். அதனால் இனிமேல் வேறு யாரும் அதை எதுவும் மாற்ற முடியாது. தேங்க்ஃபுல்லி அ டெஸ்டமென்ட் டு த கிராஃப்ட் ஆஃப் த சோழர்ஸ். அதெல்லாம் என்னன்னு பார்க்க போகிறோம். குடவாயில் சார் என்கரேஜ் பண்ணுறது இஸ் அ ஆனர். அண்ட் அஃப்கோர்ஸ் ஐ டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆர் டு ஆஸ்க் ஹிம் அ ஃபியூ க்வெஷ்சன்ஸ் அட் தி எண்ட் ஆஸ் டிஸ்கஷன் ஓப்பனர்ஸ். எனக்கு கடைசியில் கேட்கப்பட மாட்டேங்கிறேன். அஃப்கோர்ஸ் ஆல் ஆஃப் யூ நோ திஸ் இஸ் த எடிஃபைஸ் தட் ராஜேந்திரா பில்ட். அதுக்கு முன்னாடி சார், சார் வந்து எனக்கு ஒரு ஃபோன் காலில் தான் இன்ட்ரடக்ஷன் கிடச்சிது. ஒரு தெரிஞ்ச நண்பர் சிவபாலசேகரன் குரூப் ஹெட், குடவாயில் சார் சிங்கப்பூருக்கு வராங்க போய் பாரு அப்படின்னாரு. அவ்வளோதான் சார், ஒரு கான்ஃபரன்ஸுக்கு வந்திருந்தாங்க. ஸோ கான்ஃபரன்ஸில் கடைசியில் எப்பயுமே லாஸ்ட் பெஞ்சில் தான் உட்கார உட்காந்துட்டு இருந்தேன். மெட்ராஸ்லேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு கை பிடிச்சி கூப்பிட்டுட்டார். வா என் கூட, தே ஆர் ஆர்கனைஸ்டு த சிங்கப்பூர் மியூசியம் ஆர்கனைஸ்டு டின்னர். தினக்கும் பஸ்லேயே கூட்டின்னு போயிட்டார்.
பொன் போனது இல்லாம அங்கேயே நம்மளுக்கு டிஸ்கோர்ஸ் ஒண்ணும் கிடைச்சது. அதையும் காட்டுற அவர் என்ன சொன்னாருன்னு, ஒரு படம் ஒண்ணுமே இல்லாம படத்தை போட்டு வளர்க்கறது ரொம்ப ஈஸி, படமே இல்லாம ஒரு கலாசுரம் ஃப்ரீஸ் ஒரு சின்ன மினியேச்சர் காமிச்சார். ஒரு புக் கொடுத்தார், அந்த புக் வெளியே இருக்கு, கோயில்களை மரபு, கண்டிப்பா வாங்கி படுங்க, ஃபேண்டாஸ்டிக் புக். இந்த டிக்ஷனரி அப்கோர்ஸ் ஹிஸ் மானுமெண்டல் எஃபர்ட். பெரிய கோயில்ல இருக்கிற ஒரு ஒரு கல்லையும் யாராவது தொட்டிருக்காங்கன்னா அது பெரும்பாலும் அந்த தச்சன் செதுக்கினதுக்கு அடுத்து சேரதான் இருக்க முடியும். இந்த மாதிரிதான் உட்கார்ந்து இருப்பாரு. எப்ப போனாலும் உடம்பே முடியல தலைவலி அப்படின்னா கூட யாராவது வந்திருக்காங்க சுத்தி காட்டேன்னா வரேன் அப்படின்னு வந்து பைக் எடுத்துட்டு. ஸோ சார் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு நாலு பேர் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்ட்ரடியூஷன் கொடுத்துருக்காங்க. அது ஓரளவும் அது எத்தனை வாட்டி பண்ணாலும் அந்த ஆர்வமும் அது ஒரு குழந்தைத்தனமும் மிக்க ஆர்வத்தோட சார் வச்சு பண்ணுவாங்க. ஸோ தஞ்சாவூர் போனீங்கன்னா கண்டிப்பாக மேக் யூஸ் ஆஃப் சர்வீசஸ். இதுதான் அந்த ஃப்ரீஸ் தராசுரத்தில் ஃப்ரீஸ்னா அந்த மேலெல்லாம் இல்லை, கீழே தவளோண்டு இருக்கு பாருங்க. இதுதான் அந்த பேனல். இதை வந்து எனக்கு ஒரு பஸ் ரைட்ல எக்ஸ்பிளைன் பண்ணார். இளையன்குடி மாறர் நாயனார் புராணம் ஒன்றுமே இல்லை, ஒரு சின்ன கதையாக அதை ரெண்டு நிமிஷம் சொல்லிடலாம். அது என்ன சொன்னாருன்னா, வீட்டில் ஒன்றுமே இல்லை, நல்லா இருந்த குடும்பம், அண்ட் வரும் குடிசையில் இருக்கு, சிவபெருமான் டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரிஷி மாதிரி வரார் வயசான ஆளா, சமைக்க சாப்பாடு இல்லை, விதைச்ச நெல்லை எடுத்துட்டு வான்னு சொல்லி ஒரு விக்கர் பேஸ்கெட்டை கொடுத்து அந்த அம்மா அனுப்புகிறாங்க. அந்த ஆள் போய் மழை பழம் நல்ல மழை பெஞ்சிட்டு நேரத்தில் அரிச்சு விதை நெல்லை எடுத்துட்டு வராங்க. அதை அவர் தலையில் எடுத்து வராரு. அந்த இடத்துல அந்த அம்மா வாங்குறாங்க, அதை சமைச்சு அடுத்த பேனலை சமைச்சு போடுறாங்க. சாப்பிட்றாரு, சாப்பிட கை எடுக்கிறார், அப்படியே ஜோதி சொல்லுவோம் மாறுறார். அதை எப்படி காட்டுக்கான்னு அதை பாருங்க, சின்ன ஃப்ளேம் பெரிய ஃப்ளேம் பெரிய ஃப்ளேம், அப்படியே அம்மா எப்படினா காட்சி கொடுத்து ஆட் பண்ணார். இதுதான் கதை, ஃபுல் பேனல் இருக்குன்னு. உடனே என்ன பண்ண, அடுத்த நாள் கலம்புற இதை போய் தேடி, ஏன்னா நம்மலாம் ஃபோட்டோ எடுக்கிறாங்க, எல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கணும் என்னன்னு தெரியாது. அப்போல்லாம் உடனே சார் இதுதானா சார் அப்படின்னு கேட்டேன். ஆமா அப்படின்னு. இது இன்னொன்று மறக்காம இந்த இந்த ஃபர்ஸ்ட் பேனலுக்கு எனக்கு அவர் சொன்னது இன்னும் ஞாபகம் இருக்கு. ஸோ அந்த லெவலுக்கு ஒரு ஒரு ஸ்கல்ப்டர்ஸ் மார்க்கையும் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஆள் இஸ் வேர் ஆனர் டு ஹாவ் அமங் ஆர் லிஸ்ட். என்னை பற்றி சொல்ல சொன்னாங்க, இவங்கெல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க இருக்கு. அஃப்கோர்ஸ் டாயின்ஸ் லைக் ஆனந்தகுமார சுவாமி சார், சுவராமூர்த்தி சார்லாம் இருக்காங்க. தேர் புக்ஸ் ஆர் ஃபண்டாஸ்டிக் ஒர்க்ஸ். நாங்கள் எதுவும் புதுசாக பண்ணலை, அவங்க பண்ணது கோனார் நோட்ஸ் எழுதிட்டுருக்கோம். எளிய முறையில் பிக்டோரியல் ரெப்ரஸன்டேஷன். I firmly believe the internet is going to be the way the next generation is going to read about our heritage and culture. So I try to do it bilingual, Tamil and English. You can leave comments if you want. Whatever I am learning, I am documenting it with a very, very dedicated band of volunteers. அவங்க பேரெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஐ ரெஸ்பெக்ட் இட். சம் ஆஃப் தெம் ஹவ் பீன் இன்க்ரெடிபிள் ஹெல்ப். என் சைட் ரன் பண்ணுற ஆள் நான் பார்த்ததே கிடையாது ரெண்டு வருஷத்துக்கு. அவர் யூஎஸ்லேருந்து ரன் பண்ணி கொடுத்தாரு. எல்லாத்தையுமே ஜிமெயில் சேட்டில் தான் எனக்கு எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. கம்ப்யூட்டர் இல்லிட்ரேட் நான், நான் ஷிப்பிங் கம்பெனியில் வேலை பார்க்குறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு சைட் ரெண்டு வருஷம் கழிச்சு ஒரு விழாவில் தான் அவரை முதல்ல பார்த்தேன். சரி, டு த சப்ஜெக்ட். தேங்க்ஸ் டு கல்கி, சோழர் பற்றி தெரியாத ஆளே இருக்க முடியாது. ஐ ஒன்லி பிலீவ் தட் ஹி ஹேட் லிட்டில் மோர் லைஃப் ஸ்பேன் டு டூ அ நாவல் அந்த பாண்டியஸ். ஏன்னா இப்போ சவுத் இந்தியா அப்படின்னா பல்லவர், ஓகே மகேந்திர பரவ பற்றி சிவகாமி சார் எழுதினாரு, பொன்னியின் செல்வன் எழுதினாலும் அது ரெண்டும் கவர் ஆயிடுச்சு, பாண்டியன் மட்டும் பிளாங்காக இருக்கு. நிறைய பேருக்கு சவுத் இந்தியா அப்படின்னா ராஜராஜ சோழனோட எண்டிங்னு நினச்சிக்கிறாங்க. இன்ஃபேக்ட் த கிளைம் தே கிளைம் டு டிஸ் கிளைம்னு சொல்லக்கூடாது, தே டிசன் ஃப்ரம் த சன். திருவங்காடு செப்பாடு எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி. சோழாஸ்னாலே முதல் புக் என்ன படிக்கணும் அப்படின்னா நீலகண்ட சாஸ்திரி கேன் சோழாஸ் படிங்க அப்படின்னா அது ஒரே ஒரு வேர்ட்ஸ், அதாவது அருள்மொழிவர்மர் இங்கிலீஷ் வந்து பிகாஸ் இட்ஸ் இன் இங்கிலீஷ் த ஒரிஜினல் வேர்க் ஹி சேஸ் ரெண்டே யூ கேன் ரீட் இட். ஹி டிசையர்ட் நாட் த கிங்டம் ஃபார் ஹிம்செல்ஃப் ஆஸ் லாங் அஸ் இஸ் பேட்டர்னல் அன்டில் கவெட். த ஸ்மால் டிஃபரன்ஸ் ஆஃப் த வேர்ட்ஸ் டிசையர் அண்ட் கவெட் ரெண்டுத்துக்குமே கிட்டத்தட்ட அதே பொருத்தம் தான். ஹி நாட் ஈவன் இன்வர்ட்லி டிசையர் ஆஸ் லாங் அஸ் அன்டில் கவெட்டட் இட். ஸோ கண்டிப்பாக வாங்கி படிங்க, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி பப்ளிகேஷன், வெரி சீப் புக் ஆஸ் அ டு ஸ்டார்ட் வித். அஃப்கோர்ஸ் அவர் ஹீரோ அப்பாவோட ஜென்ரலாக இருந்தபோதே வாரியர் டு த கோர். நம்ம ஊர் பக்கத்தில் தான் அவனோட பெட்டாலியன் ஒரு ஸ்டேஷன், எங்கே தெரியுமா? சரி மேப்பில் பார்த்துட்டு சொல்லுங்கள் எங்கேன்னு. அஃப்கோர்ஸ் எங்களுக்கெல்லாம் ஒரு வெரி ஸ்ரீ ராஜராஜர் அவர் கல்வெட்டை பார்த்துட்டா அவரே எங்களுக்கு ஜென்ம சாப்பிட நடத்தின கோயில் போகும்போது. அஃப்கோர்ஸ் அவரோட மெய்கீர்த்தி படிக்கலாம், தமிழ் தான் ஃபஸ்ட்டு விட்டுருங்க. திரு மண்ணி வளர ஓகே
ரஷ் பண்றாங்க. இந்த ராஜேந்திரனோடது திருமணி வளர திருமகள். ஃபார் பீப்புள் ஹூ ஆர் யாரும் இருக்க மாட்டீங்க, ஆனா சோழர் கிளான் விஜயாலன் தஞ்சாவூர் பிடிக்கிறதுல இருந்து ஆரம்பிக்கிறார். அதுக்கு முன்னாடி வேலி சோழர் போடல, அடுத்து ராஜாதித்யன், கடைசியில் நம்மளோட இம்பார்ட்டன்ட் ஆபரேட்டிவ் வேர்ட் ஃப்ரம் ராஜராஜா அண்ட் ராஜேந்திரா. அஃப்கோர்ஸ் ஜஸ்ட் புட் அ ஃபியூ காயின்ஸ், அது சங்கம் பீரியட் சோழர் காயின் டு ராஜராஜா. ராஜராஜா உங்களுக்கு கீழே ஸ்கிரிப்டில் மார்க் பண்ணியிருக்கு. ஓகே, ராஜேந்திரன் வரகேசரிவர்மன் ராஜேந்திர சோழன் அவர் என்ன பண்ணார், அதாவது வாதியார் பிள்ள மக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு ராஜராஜ சோழன் மாதிரி ஒரு இம்போசிங் கேரக்டருக்கு மகனாக பிறந்து டு ஓவர் ஷேடோ ஹி ஹவ் பீன் டோட்டலி ஓவர் ஷேடோட் பை ஹிஸ் ஃபாதர்ஸ் அப்பா பண்ணதுக்கு, பட் டு ஹோல்ட் ஹிம்ஸ் ஓன் அகேன்ஸ்ட் சச் அ ஃபாதர் வாட் டு யூ டூ. பாண்டியனோட இந்திர ஆரம் ராஜராஜன் காலத்துக்கு முன்னாடியிலேருந்து ஈழத்தில் கொண்டு போய் வச்சது வீரபாண்டியன், கிடைக்கல. பராந்தகர் போறார் கிடைக்கல, ராஜராஜா ட்ரை பண்ணார் கிடைக்கல, ராஜேந்திரா கெட்ஸ் இட் பேக். அது மட்டும் இல்ல, முன்னோர் பார்க்கல தன்னோர் பழைய அவனோட ஹாரத்து மட்டும் இல்ல, இலங்கை மன்னனோட முடியும் சேர்த்து பிடிக்கணும் தான் அப்படிங்கிறான். சப்ஜிகேட்டட் செகண்ட் ஒன் இஸ் ஃபேண்டாஸ்டிக் கேஞ்சஸ் கேம்பெயின். ஓகே, தேர் ஆர் ஆர்குமெண்ட்ஸ், அது கேம்பெயின் ஆத்தித்ய யாத்திரையா அதெல்லாம் சார், டெஃபினட்டா இட் இஸ் அ கேம்பெயின் வேர் ஹி கிரவுன்ட் ஹிம்செல்ஃப் வித் விக்டரி பில்லர் இன் கங்கை கொண்ட சோழபுரம். The largest naval expedition, conquest, decimated Southeast Asia. It's another subject. In fact, the conference he came for was that. Finally, he had tributes coming in from Cambodia. So, you can imagine the valor and strength of the Chola land that time. On conquer upon a land, you can see the extent to which they would have conquered சி எல்லா சார் டெஃபினட்டாக டச் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரஷ்ஷிங் த்ரூ, ஸோ இதுதான் அவனோட இருந்த பீரியடில் இருந்த சோழ நாடு. ஸோ டுடே வி ஆர் கோயிங் டு சி கங்கை கொண்ட சோழபுரம். இப்போ நம்ம அவன் இருந்ததுன்னு சொன்னது மெட்ராஸ் பக்கத்தில் இங்கே தான் ஹியர் ஸ்டேஷன், ராஜேந்திரா ஸ்டேஷன் ஹியர் வென் யூ வாஸ் அண்டர் ஹிஸ் ஃபாதர். இருக்கு இன்ஸ்கிரிப்ஷனே இருக்கு. ஓகே, மாஸ்டர் பீசஸ் இன் ஸ்கல்ப்டிங் சப்ஜெக்ட் வரும், ஐக்கனோகிராஃபி சோழா ஸ்கல்ப்சர்லாம். எனக்கு வந்து ஒரு ஸ்மால் பயஸ், பல்லவ ஸ்டோன்னா பல்லவான்ற மாதிரி ஒரு பயஸ். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷோ யூ, ஜஸ்ட் கம்பேரிசன்லாம் கிடையாது. இது அர்ஜுன ரதரில் இருக்கிற ஒரு ஸ்மைல். Let's take 1200 years before. You can still see that smile in that girl, Pallava. And the punmurval, and the kaiya vechittirukkirathu. What makes it more difficult? Adu enga irukna namba Arjuna rathla, andha rathla irukku. It's a single stone, monolithic temple. Andha alavukku no scope for error to manage to sculpt something and leave a lasting legacy in granite. The Pallavas, yen solrana andha thaatham. I was reading a book on Michelangelo. Leonardo is supposed to have a conversation with Michelangelo after he paints the Sistine Chapel. Avan solran or you started a movement, taken it to its finest and closed it. You have done a great mistake. Nee aarambichikkanum vera yara da mudikkanum neeye aarambichi neeye mudichita, anybody else who tries to outdo it will fail abindra. But let's see what the Cholas have done. Indha level irundha how have they developed is what we are going to see. இதுதான் எல்லாருக்கும் தெரியும் மண்டகப்பட்டு மகேந்திரா. பட் ஒன் திங் தட் வி ஆல் ஹாவ் டு கீப் இன் மைண்ட் இஸ் இதனும் அவன் சும்மா அடித்ததெல்லாம் கிடையாது. ஏதோ என்ன கல் இருந்தது கேவ் அடித்தான்லாம் கிடையாது. இது மகேந்திர விஷ்ணு மகேந்திர சிங்கிள் பிளாக் ஆஃப் ஸ்டோன் தவானோர் இதெல்லாம் பார்க்குறோம். பட் ஆல்ரெடி யூ கேன் சி த டெஃபினேஷன்ஸ் ஆர் ஆல் தேர். ஒரு டெம்பிளோட டெஃபினேஷன்ஸ் ஆர் ஆல் தேர். ஏன்னா இந்த கேவ் உள்ளே போனீங்கன்னா டர்ன் லெஃப்ட் கேஆர் சிங்கனோட கே டெம்பிள்ஸ் பல்லவர் புக்லேருந்து இருக்குது. ஸோ வென் யூ என்டர் யூ கோ அண்ட் டேர்ன், இங்கே தான் உங்களுக்கு கர்ப்பதம், இங்கே ஒரு சின்ன அர்த்தம் பண்ணுறோம். ஸோ வென் யூ டேர்ன் இன்சைட் தட்ஸ் ஹவ் இட் லுக்ஸ். நம்ம வந்து ஒரு சும்மா ஒரு ஓட்டையை போட்டு உள்ள சாமி வைக்கல, தே ஹேட் அ டெஃபினேஷன் பிஃபோர் இட்.
ஓகே இந்த டெஃபினேஷன்னா மகாபலிபுரம் போவோம் ராமானுஜ மண்டபம் சைட்ல அங்க வந்து ஒரு ஃபுல் டெம்பிளோட ஸ்கிரீன் டயக்ராம் இருந்தது அவங்க கிட்ட அவ்வளவு தூரம் இருக்கு நேற்று பார்த்த அர்ஜுன தபஸ் அதுலயே இருக்கு They had all the components of a temple, right from the top filial to your Adhishtana Bhogavidam, everything was there. Again, Dharmarajaratham. If you look at it, it will be a tree. But when you look at it from a line drawing, you know the complexities involved, the different aspects involved, and they had a complete understanding of every aspect of a finalized temple. It's only the scale and ornamentation that changed. There were an interesting trivia. Mala, many people, you don't get permission. You go up to the top tiers, you can see one of the, probably the best Palva, Shramandika Shiva. That was our Cholar. There is an inscription that says that by that period that that bronze was sculpted 6 months before the king visited Mahabalipuram. If you look at that, it's a long So, artistic inspiration is there. Okay, the components of the temple, what kind of level are you going to go? This is the recent excavate that you have done. This part. After tsunami. No, this is the one that you have done. That's the one. அதுக்கு மேலே உங்களுக்கு ஆதிஷ்டானம் அது வரைக்கும் ஆதிஷ்டானது கீழே ஒப்பிடம் இருந்தது எனக்கு தெரியல பட் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு நம்ம மண் மூட விட்டோம் மண் அது வரைக்கும் மூடி இருந்தது முதல்ல பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் பீரியடில் பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் மூடி இருக்கு நாங்கள் ஒரு 2 weeks முன்னாடி இவன் இதில் என்ன ஆகுதுன்னா அந்த ஊர்க்காரனுக்கே தெரியல அந்த கோயில் இருக்குன்னு யூனிக் கோவில்பட்டி பக்கத்தில் ஜஸ்ட் வாட்ச் திஸ் பார்ட் தெரியுதா So what you are seeing is actually the mountain face which has been carved out. Vettuvan Koil. Carved out of a single piece of rock. Ellora irukka mariye namma oorla Pandian period la pannirukanga. But again this also has all the components of a proper temple. So the definitions were already crystallized. So henceforth what we will see now is idu eppadi progress aachu. இந்த பீரியட்லேருந்து ஒரு 200-300 இயர்ஸ்க்கு வாட் ஆர் ஆல் த சேஞ்சஸ் ஹேப்பன் எனிபடி கேன் ரெக்கக்னைஸ் திஸ் கேன் யூ கெஸ் வேர் இட் குட் பி இவ்வளோ காம்பனன்ஸோட ஐ டெல் யூ மகாபலிபுரத்தில் இருக்கு உலக்னேஸ்வரர் So even what we call the old lighthouse has all the components of what you see in a modern temple. That's exactly it. Okay, next stage. We will see the different parts where there is not much ornamentation. We go to the next phase. Rajasimhan, Kailasanatha. So he starts ornamenting. The blank space fill panna aarambikkara. பட் ஆஸ் யூஷுவல் அவர் அத்தியந்த காமன்றதுனால ஓவர் டூஸ் இட் ஃபுல்லாக எங்கேயுமே இடம் இல்லை எல்லாத்துலேயும் அடிச்சு விடுறான் இங்கெல்லாம் எவ்ரி நிஷ் எவ்ரி கார்னர் இஸ் ஆர்னமெண்டட் அகெயின் இன்ட்ரெஸ்டிங் ஃபார்ம் பிக்ஷாடினர் நம்ம சோழர் பிக்ஷாடினர் ஸோ தேர் இஸ் ஐக்கனோகிராஃபிக் டெஃபினேஷன் தட் இஸ் ரன்னிங் பிஹைண்ட் இட்ஸ் ஒன்லி தி எக்ஸிக்யூஷன் தட் இஸ் டிஃப்ரெண்ட் இது லேட் பல்லவா பாகூர் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூ கேன் ஸ்டார்ட் ரெகக்னைசிங் அ கரண்ட் டே டெம்பிள் இந்த போஸ்டம் ஸ்கல்ப்சர்ஸ்லாம் வந்துடுது ஸோ யூ கோயிங் டு ஹூஆர் கோயிங் ஆன் தி யாத்திரை மூர் கோயில் போவீங்க வாட் வாட் இஸ் டு பி சீன் ஹியர் இஸ் அகேன் தி சேம் டெஃபினேஷன் ஆல் தி சேம் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் அ டெம்பிள் விமானம் ஆர் கேப்சர்ட் ஸோ பின்னாடி இருக்கிற பேக் எண்ட் அதே தான் ஃப்ரண்ட் எண்ட் தான் சேஞ்ச் ஆகுது நார்த்தமலை போகிறோம் பட் வாட் இன்ட்ரெஸ்டிங் டு சி நவ் இன் நார்த்தமலை இஸ் தட் இங்கே வந்து உங்களுக்கு பிளாங்க் கோஸ்டாஸ் ஆர் பிளாங்க் அகெயின் பட் த பேசிக் காம்பனன்ஸ் ஆர் ஆல் தேர் ஸோ நம்ம வந்து சோழர் நாடு வந்துட்டோம் பல்லவா பீரியட்லேருந்து சோழர்ஸ் வந்தாச்சு ஸோ இங்கே வந்தவொடனே என்ன ஆகுது அர்லி சோழர்
புஞ்சை early Chola inscription or the Aitha inscription. So before 1969. Then the Bakuna Postala Anganga definition of the young in the Yari are waking up in a pinna, Yara, side, Yara, left, Yara. Adila ornamentation, Thorno. This is probably one of the most beautiful Thornas. Labadina Yali or elephant Thorno, other Kapro riders, other Kapro or fantastic Vishwa and the Gashiva Thornatala. சீனிவாசன் அவர்கள் முசிறி பக்கத்தில் அகெயின் யூ கேன் சி அ ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் கம்மிங் அப் த ஆர்னமெண்டேஷன் ஆஃப் த வியாலாரோ. இது வந்து மினியேச்சர், மினியேச்சர்னு சொல்கிறத அவ்வளோ அளவுக்கு எப்படி கார் பண்ணியிருக்கான்னு போகிற தேர்ஸ் நோ நீட் ஃபார் ஹிம் டு டூ இட், இட்ஸ் ஜஸ்ட் ஆர்னமெண்டேஷன். அதை பார்த்தீங்கன்னா அந்த கிரேஸ், அது நோ டூ ஆர் யூனிக். அதோட அந்த முகம், அது ஃப்ரண்ட் எண்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் வியப்பாக இருக்கும். அதோட வாயில், அதோட வாய்க்குள்ள இதில் இருக்கிற தோரணம், வராகமூர்த்தி மேலே இருக்கிற தோரணம், ஒரு மகர தோரணம், ஒரு மகரம், மகரம் வாயிலிருந்து ஒரு ரைடர், ரைடர்லாம் என்னோட ஃபேவரட் டெம்பிள் புள்ளமங்கை. இதில் என்ன பண்ணியிருக்கான், அதே தான். ஆனால் கீழே வந்து மினியேச்சர்ஸ் வர ஆரம்பிக்கிறது. மினியேச்சர்னா இது தவம், இந்த கோயில் இருக்க மினியேச்சர்ஸ் எல்லாம் பார்க்கணும்னா நம்ம புண்ணியம் பண்ணிருந்தோம். அகெயின் த சேம் பேசிக் டெனன்ஸ் ஆர் த சேம், சைஸ் டிஃப்ரெண்ட், இதுக்கு சின்னதாக பண்ணலாம், பெருசாக பண்ணலாம். அது பாருங்க, அங்கே வெறும் ரெண்டு சிங்கம் தான், இதில் அதுக்கு வாயில ஒரு ரைடர், அவனுக்கு எல்லாம் ஃபுல் கம்ப்ளீட் இருக்கிறவன், எக்னோ கோவிதம் எல்லாமே இருக்கு. மெனக்கேடுறதுனா இதுதான், அதோட வாய், அதோட பல்லு, அதோட கண்ணு, காது, தோரணம். சண்டேஷ் அனுகிரக மூர்த்தி ஃபேவரட் பேனல். இது சில சில ஐக்கன்ஸ் ஆர் ஃபேவரட் ஆஃப் சம் கிளான்ஸ். ஸோ யூ கேன் சி சிவா கார்லேண்டிங். இது பெரிய சைஸில் நம்மளோட பேக்ரவுண்டாக இருக்குது. மினியேச்சர்னு சொன்னோம், இது வந்து ஒரு அர்த்தராணேஸ்வரர். வென் ஐ டாக் அபவுட் விஷுவல் மீடியம், இப்போ வந்து இது சின்னது அப்படின்னு சொன்னால், இது வரைக்கும் சொன்னதுலாம் சின்னது, இப்போ சின்னது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு புரியுறதா? தட்ஸ் வாட், நோ வேர்ட்ஸ் நீட். ஸோ இது இது பார்க்கறதுக்கும் ஒரு செல்ஃபோனோட வச்சுட்டிங்கன்னா யூ கேன் சி த பர்ஃபெக்ட் பேலன்ஸ். இங்கே ஃபுல் ட்ரெஸ்ஸு, இங்கே ஷார்ட்ஸு, இங்கே இடுப்பில் வந்து நம்ம சூர்யா மாதிரி சிக்ஸ் பேக் ஆப், இந்த பக்கம், இந்த பக்கம் அந்த டில்ட்டு, இந்த ஷோல்டர் கோயிங் அப், ஷோல்டர் கம்மிங் டவுன், பர்ஃபெக்ஷன். ஆனால் அந்த சைஸில் நோ கம்பேரிசன். என்னன்னா அது அங்கே இருக்கு, அவரோட பிரம்மாவோட ஃபேஸ். அவ்வளோதான் கோஸ்டன் கல்ச்சர். இது வந்து ஒரு ரெட்டினி, ஒரு ராஜா போறாருங்க, அந்த யானையெல்லாம் பாருங்க, அவ்வளோதான், மொத்தமே அவ்வளோதான். இதுவும் ஒரு ஃபேண்டாஸ்டிக் கல்ச்சர். என்னன்னா நேத்தியும் பார்த்தோம், அவர் திரும்பி உமாபதி சதீஷர் இதை வந்து ஒரு பிளேட்ல பின்னாடிலேருந்து செட் பண்ணாங்க. இது ஆக்சுவலாக சிவாவோட பேக் ஈஸ்டர்ன் ரவுண்ட் அண்ட் ஈஸ்ட், அப்படி தோலை உரிச்சுட்டு வெளில வராங்க. யானையோட தலை இங்கே ஒரு பூதம், நம்மளாம் சின்ன பசங்க இன்னும் வெறுப்பிருது, வாயை தருது, தெரியுதா? அதுக்கு இதை பார்த்து பார்வதி திரும்புகிறாங்க, ஸ்கந்தர் ஜம்பிங் டு அன் அசிஸ்டன்ட். இவ்வளோ டீட்டெயில், அதான் கார் சாரி. இது அவனாலையும் பெருசாக பண்ண முடியும், சின்னதாக மட்டும் பெருசு, அதே கான்செப்ட். ஸ்லைட் சேஞ்ச், வி ஜஸ்ட் ஷிஃப்ட் டு த பாண்டியா லேண்ட். இங்கே பார்த்தீங்கன்னா விமானத்தில் பயங்கரமான ஸ்கல்ச்சர்ஸு, இங்கே ஒன்றுமே கிடையாது. ஸோ அவன் வந்து அதான் காலை இப்படி வச்சா நான் இப்படி வச்சுருக்கேன், அந்த மாதிரி தேர் டிஃப்ரெண்ட் டெஃபினேஷன். ஸோ கிளியர் ஐடென்டிஃபிகேஷன். இது வாலீஸ்வரம் மேலே ஃபென்டாஸ்டிக் ஸ்கல்ச்சர்ஸ், ஆனால் கீழே வைக்கல, மேலே வச்சான், அவன் தனியாக டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறான். சரி, இது வரைக்கும் நம்ம டெம்பிள் பார்த்தோம். ஐ டேக் ஃபைவ் மோர் மினிட்ஸ் டு ஷோ யூ ஸ்கல்ச்சர்ஸ். இது அப்புறம் பார்ப்போம், இந்த பெல்ட் யாரோடது, ஜஸ்ட் டு ஷோ யூ ஃபைனல், திஸ் இஸ் த ஃபைனல் பீஸ். சோமா ஸ்கந்தர், சாரி சுப்பிரமணியன், இது என் ஃப்ரெண்டு பிரசாத் சொல்லிட்டு யோசி அவன் ட்ரா பண்ண, ஜஸ்ட் டு ஷோ யூ த டிஃப்ரென்ஸ். இது கிரீக் ஸ்கல்ச்சர், கான்ட்ரோபோஸ்டா எஸ்க் திருபங்கம்லாம் சொல்கிறோம்,
exact same cannons. So at some point of time, artists have known that some stance appeal. Definitely the period is different, Greeks did it much before, but the art, thought, aspect, aesthetics is all common. சரி இது திருப்பி பதவா பீரியட் போவோம் மண்டக பட்டு டோர் கார்டியன் அப்படியே பார்த்துட்டே போவோம் டோர் கார்டியனே மாறுது இது மல்லை சிவ டெம்பிள் எங்க நார்த்தாமலை மூவர் கோயில் ஜஸ்ட் ரஷிங் த்ரூ இது சோழா பீரியட் வந்தோடனே ஃபைனலைஸ் வந்துடுது அப்புறம் நம்ம பெரிய கோயில் நோ டவுட் சம் சைஸ் The genesis of sculptures, Chandesh Anangramurthy miniature. The same panel, adu Pullamangai, idu periya koyil irukkira miniature, the whole story is enacted. Idu Gangai Kondha Solpuram ulla irukku, same story, ulla irukkira miniature. Of course, the big one. Sir, adu pannadhanaala skip pannidren. Again, Somaskandhan. இது வந்து தர்மராஜம் மேல இருக்கிற வாட் இஸ் செட் டு பி த அர்லியஸ்ட் சோமாஸ்கந்தா இன் ஸ்டோன் இது வெரி ரேர் எடுக்கவிட மாட்டாங்க நம்ம கழுகு திருக்கழுக்குன்றம் மேல இருக்கிற ஸ்ட்ரக்சரல் டெம்பிள்ல இருக்கிற ராஜசிம்ம பல்லவன் காலத்து சோமாஸ்கந்தர் பனமலை ஷோர் டெம்பிள் ஸோ யூ கேன் சி த ஐகனோகிராஃபி இன் இவால்வ் வாட் இஸ் செட் டு பி அ பல்லவா பிரான்ஸ் சோழா சோழா இது ஓகே ஜஸ்ட் டு ஷோ யூ தட் ஹவு தே ஆர் வென் தே ஆர் பிக்ட் அப் ஆஃப்டர் பரிட் ஹோட் வெளில எடுக்கும் போது எப்படி இருக்குன்றதுக்கோசரம் இப்படி தான் எஸ்கேப் பண்ணால் கிடைக்கின்றது இது பற்றியும் பேசிட்டோம் இது வந்து வெரி ரேர் நான் நிறைய பேர் கேட்டுக்க மாட்டேங்க பக்கத்தில் செஞ்சு பக்கத்தில் சிங்காவரம்னு இருக்கு அது கீழே பார்த்தீங்கன்னா இந்த துர்கை இருக்கு இதுவும் வெரி ரேர் பனமலை கீழ் குகைக்குள்ள இருக்கிற மகிஷாசுரமர்த்தினி காஞ்சி கைலாசநாதர் அப்படி இருந்த ஃபார்ம் கோஷ்டத்தில் வரும்போது இட் கெட்ஸ் டிஃபைன் லைக் திஸ் புள்ளமங்கை ஆஃப்கோர்ஸ் ஃபைனலா ஸோ யூ கேன் சி ஹவ் அன் ஐகான் ஹஸ் மூவ்ட் ஏன் அர்த்தநாரீஸ்வரா தர்மராஜத்தில் இருக்கிறது ஸ்லோவாக அந்த யூ ஸ்டார்ட் இதுக்கு முன்னாடி பேலன்சிங்க்கு ரிஷபர் வைக்கல கொஞ்சம் கொஞ்சமாக ரிஷபம் வந்தோன்னா மேல் ஃபீமேல் ஃபார்ம் டிஃபரன்ஸ் காட்டும் போது ஹி ஹேட் டு ஷோ த டிஃபரன்ஸ் இட் இஸ் ப்ராபப்ளி ஒன் ஆஃப் த பெஸ்ட் ருத்ராஜலம் பெரிய கோயில் மெட்ராஸ் மியூசியம்ல இருக்க அதெல்லாம் ஷூர் ஸோ அலி நட்ராஜா டான்சிங் ஃபார்ம் நட்ராஜன் சொல்ல டான்சிங் ஃபார்ம் பல்லவா கேவ் அப்படி இருக்கு அதுலேருந்து உங்களுக்கு பிரான்ஸில் புள்ளமங்கை சத்துரா போஸ் இது ஐ ஜஸ்ட் ஸ்பெண்ட் டூ செகண்ட்ஸ் ஆன் திஸ் பிரான்ஸ் பிகாஸ் திஸ் இஸ் அ பிரான்ஸ் தட் ஹஸ் பீன் ஸ்டடிட் பை அகஸ்டி ரோடு ஃப்ரெண்ட் நம்ம யூஸ்வலாக ஃபாரினர்ஸ் வந்து நம்ம கலையை பார்த்தோம்னு சொல்கிறது இல்லை அந்த காலத்துலேயே அவன் எழுதியிருக்கான் வாட் ஈ அப்ரிஷியேட்டட் மோஸ்ட் அபவுட் திஸ் பிரான்ஸ் அண்ட் வாட் ஐ லைக் வாஸ் நாட் த ஃப்ரெண்ட் எல்லாம் பர்ஃபெக்ஷன் பட் இந்த பேக் அப்படி சுழண்டு ஆடும்போது இந்த ஷோல்டர் பிளேட் அப்படி இந்த ரைட் ஷோல்டர் பிளேட் உள்ளே போகுன்ற அளவுக்கு அவன் ஃபார்மை ஸ்டடி பண்ணியிருக்கான் ஸோ வென் இட் கம்ஸ் இன் டு த கோஸ்டா இட் கெட்ஸ் இது வந்து நெக்ஸ்ட் ஃபோட்டோ வந்து ஸ்பெஷலிட்டி ஆஃப் குடவாயில் சார் எனக்கு ஸ்பெஷலாக கேட்டு வாங்கினேன் அது ஏன் வாங்கினேன்றது பெரிய கோயில் சார்கிட்ட இந்த போட்டோ எவ்ரி டைம் ஐ சி இட் ஐ கே நாட் ஸ்டாப் அது என்ன சொல்றது வார்த்தைகள் வரல ஐ ஜஸ்ட் குவிக்லி கோ த்ரூ பெயிண்டிங் சார் இருக்கு வந்து பல்லவா பெயிண்டிங் சோமஸ்கந்த இருக்கிறவுமாய் பனமலையில் இருக்கிறவுமாய் தேங்க்ஸ் டு another contributor friend of mine Saurav நாத்தமலை பிகாஸ் யூ கோயிங் ஆன் புதுக்கோட்டை தேர் ஆர் ஐ டோன்ட் நோ இஃப் தேர் திஸ் பெயிண்டிங் ஆர் ஸ்டில் தேர் should be there hopefully these are all in Nathamalai vestigial paintings மேல இருக்கிற சௌரி பேரர்
என்னமோ இருக்கு அப்படிதான் தெரியும் இப்ப தெரியுதா ஐ see a face there அதே மாதிரி இது யாரு கையில சங்கு மட்டும் தெரியுது உடனே விஷ்ணு அப்படின்னு நினைச்சோம் இல்ல இல்ல கிட்ட போய் பாரு and see a breast band Krishna Durga நினைக்காதீங்க இருக்கு இது வந்து நாட் வெரி சவுத் இந்தியன் கான்செப்ட் நாட் சவுத் டிவைட்லாம் இல்லை நேற்று அருந்த் பிரபு திஸ் இஸ் அ ஸ்கல்ப்சர் இன் மத்திய பிரதேஷ் இது பெரிய கோயிலில் இருக்கிற அந்த கையில் இருக்கிற கையில் பிடிச்சிட்டு இருக்கிறது இதே பேனல் கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்கு மேலே உங்களுக்கு தெரியும் த சேம் சிமிலர் போஸ் இன்ட்ரெஸ்டிங்காக லண்டன் மியூசியமில் வாட் ஐ கன்சிடர் த நெக்ஸ்ட் ஃபேஸ் கை பிடிச்சி கல்யாணம் பண்ணியாச்சு அடுத்தது என்ன ஆகுன்றதுக்கு ஃப்ரண்ட்ல பார்த்தா ஒன்றும் தெரியல நம்ம பிரான்ஸ் வந்து ஃப்ரண்ட்ல பார்க்கணும் பேக்லையும் பார்க்கணும் இருப்பாங்க ஐ ஜஸ்ட் ஃபவுண்ட் திஸ் போஸ் சோ கண்டெம்பரரி ஓகே ஐ லீவ் வித் அ ஃபியூ க்வெஸ்சன்ஸ் டு சார் வை டிட் ராஜேந்திரா லீவ் தஞ்சாவூர் இன் அ ஹரி டிட் ஹி லீவ் இன் அ ஹரி டிட் ஹி கன்ஸ்ட்ரக்ட் கங்கோட்சலம் ஸ்டேஷன் இன் சிதம்பரம் தே சே ஹி டிட் நாட் ஸ்டே இன் தஞ்சாவூர் If he wanted to outdo his father, why did he build his Vimana slightly lower than the big temple? Why there is not even a single inscription of Rajendra in Gangaikonda Cholapuram? Why he transferred majority of the grants of his father for the Periyakovil to Gangaikonda Cholapuram within 35 years of the big temple construction? And what trophies? Are they exhibited in the temple or are they just trophies? Thank you.